வணக்கம். இன்று காலையிலே நாம் இதுவரை அப்லோட் செய்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கிறோம், அதை எத்தனை நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே டிஸ்கரேஜிங் என்று சொல்லுவாங்களே, எங்களுக்கு எங்களுடைய ஆர்வம் மக்களுக்காக சேர வேண்டிய நற்செய்திகளை செய்து அதை அவர்கள் கடைபிடித்து வாழ்க்கைகளை முன்னேற்றம் பெற்று தான் மட்டுமல்ல தன்னை சேர்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட நல் கருத்துகள் எல்லாமே யாருமே பார்த்து ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியவில்லை. யாருக்கும் ஆலோசனை சொல்வது இப்படி நீ சொல்லாதே என்று சொல் நான் சாதாரணம் சொல்லும் போதே அதே ஒரு படிப்படியாக சொல்லுவோம். யாருக்கும் அவர்கள் விரும்பாமல் நீ ஆலோசனை சொல்லாதே என்று நாங்கள் ஒரு அது வாட் இஸ் பிடான் என்று சொல்லப்பட்ட நீ எதை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும்போது வீணாக மற்ற ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொன்னால் கூட அதை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள், அதை வைத்து எப்படி செயல்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது நீ ஆலோசனை செல்வதை முழுமையாக மறந்து விடுவாய் அல்லது செய்ய மாட்டாய் என்ற அளவிற்கு பதிவுகளை நீ பெறுவாய். ஆக நாம் இன்றைக்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது சில நேரங்களில் எங்களுடைய ப்ரோக்ராம் பார்க்கும்போது இந்த ஆவியை பற்றி பேசுவது என்றால் இப்போது நான் இதை யூடியூப்பில் பார்க்கிறேன். ஒரு நண்பர் கையில் ஒரு மெழுகுவத்தியை எடுத்துக்கொண்டு ஒரு பாலடைந்த வீட்டுக்குள் செல்லுகிறார். அங்கு ஒரு பூனை குறுக்க போகிறது. பூனை போனால் என்னமோ சொன்ன மாதிரி போய்கிட்டே இருக்கார். கேமராவை அப்படி இப்படி எடுக்கிறார்கள். ஏதோ சத்தம் கேட்குது, பயப்படுது, ஆவி இருக்குது என்னமோ சொல்லி ஒரு 40 நிமிஷம் ஓடுகிறது. அதை பார்த்தால் 4000 பேர்ல 4 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். அதை பார்ப்பதால் என்ன பயன்? அந்த பேயை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்களா? பேய் உண்டா இல்லையா, ஆவி உண்டா இல்லையா, இருக்க மனிதர்களுக்கு உன்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், என்ன பலன் தர செயலை செய்து நீயும் பலனை பெற முடியும் என்பதை பற்றி சிந்தனை இல்லாமல் இந்த ஆவியை பார்த்த உடனே பேயை பார்த்து அவர்கள் அந்த வீட்டுக்குள் போய் அந்த மெழுகுவத்தியிலே வச்சு கேமரா எடுக்கிறேன். செல்போன் இந்த கேமரானு சாதாரண கேமரா எடுத்து எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, அரை மணி நேரத்துக்கு ஓடுது, பார்த்தா 10,000 பேர் 100,000 பேர் பார்க்குறாங்க. எதற்காக பார்க்கிறார்கள்? அதனால் என்ன பலன் என்றால் இந்த நாங்கள் சொல்லும் இந்த டிவி சீரியல் சொன்ன மாதிரி தான். டிவி சீரியலாவது ஒரு கேரக்டர் என்ன, அதில் ஒரு 5 பேர்கள் இருந்தால் 3 பேருடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும், 2 பேருடைய கேரக்டர் நன்றாக இருந்தால் அந்த 2 பேருடைய கேரக்டரை பார்த்து அதன்படி அதை மாதிரி நாமும் இருக்க முடியுமா, இருந்து மற்றவர்களுக்கு நலம் செய்ய முடியுமா என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்காக அந்த கேரக்டர் நீங்கள் படிங்க என்று சொல்கிறோம். இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இன்றைக்கு நான் சொன்ன அலுவலகத்தில் என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரி சார் அந்த கருப்பு ட்ரெஸ் எடுத்து போடுங்க சார். என்னம்மா கருப்பு ட்ரெஸ் நீங்கள் போட்டிங்கனாலே ஆவியலை பற்றி பேசுவீங்க சார். இன்னைக்கு ஆவியை பற்றி நான் பேசலை, பேய்னா என்னன்னு பேசப்படுறேன். பேய் என்பது உண்டா இல்லையா, அதை பற்றி நாம் அந்த பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் என்ன என்றால் அதில் சைக்காலஜி என்று சொல்லும்போது சைக்கிக் பவர் என்று சொல்வதால் சில மாற்றங்கள் மனதில் அந்த மூளையிலே பதிவு மாற்றம் வரும்போது அவருடைய எண்ண மாற்றம் செயல் மாற்றம் அத்துணையும் வந்து சேர்கிறது என்று பார்ப்போம். நாம் இது மாதிரி சொல்லும்போது சைக்கிக் பவர் என்று சொல்வது என்பது உள்ள மற்றவையை பார்ப்பதனால் உனக்கு அந்த கேடு அல்லது மாற்றம் வரலாம் அல்லது நற்சிந்தனைகள் வரலாம் என்றாலே வெளியிலிருந்து வந்து உனக்கு உள் மனதிலே பதியும் சில செய்திகள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக உள் மனதிலே உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்டதிலே பதியும் அந்த பதிவாக இருந்தால் அது இது இந்த இடத்தில் பதிந்திருக்கிறது, அதை எடுத்து தெரிய வேண்டும், அது தேவையற்றது என்றெல்லாம் உன்னால் எண்ண முடியாது. ஆனால் அது உள்ளே இருந்து கொண்டு வேண்டிய போது அல்லது வேண்டாத போது அது எப்பொழுது உன்னை அது வசப்படுத்தி செயல்படுகிறோமோ அந்த நேரத்து வெளிவரும். ஆக உள்ளே பதிவு என்பது அதுதான் வேண்டாத பதிவுகள். நாம் சொல்வதெல்லாமே அந்த வேண்டாத பதிவுகள் உள் மனதிலே ஆள் மனதிலே அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்டதிலே பதிந்தாலே நீ எப்பொழுது அது வெளிவரும், அது வெளிவந்து உன் சிந்தனையை மாற்றி அமைத்து உன் செயல் மாற்றத்தை மாற்றி அமைக்கும் என்று தெரியாது. பார்த்தா என்னடா நியூஸ் மாதிரி இப்படி வந்து அப்படி போறாமாங்க. ஆக அவளுக்கு அந்த சப்கான்சியஸ் மைண்டில் உள்ளதை இதை நாங்கள் என்ன பண்ணுவோம் என்றால் ஹிப்னோ தெராபி என்று சொல்லப்பட்ட எங்களுடைய பயிற்சி மூலமாக ஆக ஒருவர் இந்த நிலையில் இருக்கிறார் என்றால் திடீரென்று மாறுபட்ட எண்ணங்கள் மாறுகிறது, செயல்கள் மாறுகிறது, அவரே தெரியவில்லை நான் ஏன் இதை செய்தேன் என்று அவரே கேட்கும் அளவிற்கு அவர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு சில செயல்கள் நடக்கிறது என்றாலே அது ஏன் என்றால் அதுதான் அந்த உள் மனது ஆள் மனதிலே பதிந்திருக்கும் அந்த பதிவு. வேண்டாத பதிவு
அவர் விரும்பிய உள்ளே சென்று பதிந்தது அவர் விரும்பவில்லை. இருந்தாலும் அந்த காட்சியை பார்த்து கண் மூலமாகவோ காது மூலமாக கேட்டோ ஏதோ உள் சென்று பதிந்து விட்டது. ஆக அது வேண்டிய போது மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டாத போதும் அது வேலை செய்து உன் கவனத்தை மாற்றி அமைத்து அல்லது செயலை மாற்றி அமைத்து சில பிரச்சனைகளை உண்டாக்குது. ஆக இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் சொல்வது ஹிப்னோ தெராபி என்று சொல்லப்பட்டதை வைத்து. ஆக ஏனென்றால் உன் மனதிலே என்ன பதிந்து இருக்கிறது என்று உனக்கு தெரியாது, எப்பொழுது பதிந்தது என்று தெரியாது. ஆனால் அந்த பதிவு இருந்து கொண்டு உன் செயல் மாற்றத்திற்கு காரணமாக இருந்து செயல்புரிகிறது என்று எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எராட்டிக்கா பிகேவ் பண்ற ஒருத்தர் சொல்ல நல்லா பேசிக்கிட்டே இருப்பார், செயல் புரிஞ்சுட்டு இருப்பார், திடீர்னு எராட்டிக்கா பிஹேவ் இருக்கும். அந்த காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்ட அந்த ஆள் மனதிலே வேண்டாத பதிவுகள், அவர் விரும்பாமலே சென்று பதிந்த பதிவுகள். ஒரு விபத்தை பார்க்கிறார், அவன் மரணம் அடையும் போது ஒரு மாதிரி சுண்டி எழுத்து ரத்தமா போய்ப்பார், அவர் உள்ளே சென்று பதிந்து விட்டது. ஆக அவருக்கு சிகப்பு நிறத்தை பார்த்தாலே ரத்தம் போலயோ ஏதோ ஒரு விபத்து நடந்தது போல இவருக்கு ஒரு மனத்திலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கி அதற்காக செயல் மாற்றத்தை உண்டாக்குறது என்றால் இதுதான் சொல்லுவது. ஒன்னு, நீ விரும்பாமலே நீ பெற்ற பதிவு, சப்கான்சியஸ் மைண்ட் என்பதிலே நீ ஆள் மனதிலே நாங்கள் சொல்லுகிறோம் தியானம் பண்ணுவது என்ன, ஒரு தெய்வத்தை நினைத்து நீ முழுமையாக மன ஈடுபாட்டுடன் வேறு சிந்தனை வேறு எதுவுமே இல்லாமல் நீ அதே கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லப்பட்ட மனதை அழுத்தி நீ செய்து அந்த தெய்வ நம்பிக்கை மூலமாக நீ அதை பலனை பெற்று நம்பிக்கை பெற்று செயல்புரியும் தன்மையை பெற்று செயல்புரிகிறாய் என்றால் அது அற்புதம். ஆக இது வேண்டிய பதிவு, நீ விரும்பி ஏற்றுக்கொண்ட பதிவு வைத்து செயல்படுதல். ஆக சில பதிவுகள் உன்னை நீ விரும்பாமலே உள்ளே சென்று பதிகிறது என்றாலே அந்த பதிவு உன்னை உன் எண்ணத்தை உன் செயலை மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டது. ஆனால் அது பதிந்தது பதிந்திருக்கிறது என்பதை உன் நீ உணர மாட்டாய். இந்த மாதிரி தான் எங்கிட்ட ஒரு நிறைய கேஸ் கால் திசை ஹிப்னோ தெராபி என்று சொல்லும்போது அவரை மயக்க நிலைக்கு கொண்டு சென்று அவர் தன்னை மறந்த நிலை அவர் படுத்துருவார், அவருக்கு நிறைய தெரியாது, உடல் இயக்கம் அப்படி தளர்ந்து விடும், அவரால் எந்த சிந்தனையும் இல்லாமல் அயர்ந்து நான் சொல்வதை மட்டும் சிந்தனையோடு, நண்பரே நான் சொல்வதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள், வேறு எந்த நினைவும் இல்லாமல் நான் சொல்வதை எல்லாம் உங்கள் உள் மனதிலே சென்று பதிவதை நீ உணர்கிறாய். நான் சொல்வதை நீ முழுமையாக உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லப்பட்ட ஆள் மனது ஏற்றுக்கொண்டு அதற்காக செயல்பாட்டம் செய்து உனக்கு என்ன மாற்றம் தருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது என்பது உண்மை என்றால் உன்னுடைய வலது கையில் உள்ள அந்த ஆள்காட்டி விரல் மேலே எழும்னு சொன்னோம்னா கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேட் நவ், மனத்தை முழுமையாக ஒருமைப்படுத்துங்கள், நான் சொன்னதை நன்றாக ஞாபகப்படுத்துங்கள், உங்கள் ஆள் மனதிலே அதற்கான அந்த எண்ணம் பதிந்திருப்பது உண்மையா இல்லையா, உண்மை என்றால் உன்னுடைய வலது கையில் உள்ள அந்த ஆள்காட்டி விரலை தூக்குகிறாய் என்று அவரை அப்படியே கான்சன்ட்ரேட் மோர் அண்ட் மோர் அண்ட் வாட் ஐ ஆம் டெல்லிங் டு யூ, you are going to act accordingly and to show your things what has been entered in your subconscious mind endru sollumbodhu avarudaiya andha aalgaatti viral konjam konjamaga mele ela aarambikkirathu enna artham avarudaiya aal manadile avarai ariyamal sendra padivu avarku vendada bodhu seyalpadum thanmai thandu seyal maatrathai undaaki tharugirathu endru unmai endru purindhuvittadhu adhu enga padindirukkirathu unakku vendam endral adhu edu theriya vendum endru naan unagiren. அதற்கு முன்னுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. இப்பொழுது நீ ஆள் மனதின் அந்த சக்தியை என்னுடைய முழுமையாக தந்திருக்கிறாய். ஆக அந்த சக்தியின் பெயரால் உன் மனதிலே உள்ள அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்டதில் நான் நுழைந்து அந்த வேண்டாத பதிவை எடுத்தெறிய வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் உண்டாக்குகிறேன். என்ன பண்ண உன் மனதிலே இல்ல அந்த வேண்டாத பதிவை எடுத்தெறியப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவனாக நீ மாறிவிட்டாய். ஆக இப்பொழுது நான் செய்யும் செயல் அல்லது நான் சொல்லும் ஒவ்வொரு கட்டையிலும் முழு மனதிலே சென்று அந்த வேண்டாத பதிவு எந்த இடத்தில் இருந்து கொண்டு உன் செயல் மாற்றத்தை தந்து உனக்கு வேண்டாத பிரச்சனைகளை உண்டாக்குகிறது என்றால் அந்த செயல் மாற்றம் தரும் அந்த எண்ணத்தை முழுமையாக உன்னுடைய ஆள்சக்தி மனதில் இருந்து எடுத்தெறிகிறேன். வித் யுவர் பெர்மிஷன், உன்னுடைய அனுமதியின் பேரிலே அங்கு பதிக்கப்பட்ட அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்ட ஆள் மனதிலே பதியப்பட்ட செய்தியை முழுமையாக எடுத்து வெளியே எடுகிறேன் என்றால் உங்களுக்கு செயல் மாற்றத்தை தந்து உபாதையை கொடுத்தோ அல்லது சில செயல் மாற்றம் தந்து உனக்கு பிரச்சனையை கொடுத்த அந்த வேண்டாத எண்ணம் அந்த ஆள் மனதிலே பதிந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தெறியப்படுகிறது. எஸ் வி ஹாவ் ரிமூவ் தி அன்வான்ட் என்ட்ரி இன் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட்.
இதற்கு இப்பனும் திராட்சி என்று சொல்ல பெயர். ஆக இப்பொழுது உன் ஆள் மனதிலே உன்னை நீ விரும்பாமலே சென்று பதிந்து உனக்கு ஒரு பிரச்சனை தந்து கொண்டு உன் செயல்மாற்றத்திற்கு காரணமாக இருந்த அந்த எண்ணத்தை முழுமையாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வருகிறேன். இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ் நவ், இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ் நவ், இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ் நவ். அப்படியே குறைந்து கொண்டே வருவது நீ உணர்கிறாய், குறைந்து கொண்டே வந்து கொண்டது நான் எடுத்து முழுமையாக. இட் இஸ் பீங் ரிமூவ்ட் அண்ட் த்ரோன் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். அவை அந்த வேண்டாத அந்த எண்ணம் வேண்டாமல் நீ விரும்பாமலே சென்று பதிந்து கொண்டு உன் உணர்வு செயல் மாற்றத்திற்கு காரணமாக இருந்த அந்த என்ட்ரி என்று சொல்லப்பட்ட சப்கான்சியஸ் மைண்டில் உள்ள பதிவு எடுத்தெறியப்பட்டு விட்டதை நீ நன்றாக உணர்கிறாய். இனிமேல் உனக்கு அந்த வேண்டாத நேரங்களிலே சில செயல் மாற்றத்தை தந்து உன் உணர்வு மாற்றம் செயல் மாற்றம் அத்தனையும் காரணமாக இருந்தது. இனி வந்து உன்னை உபாதை பண்ணாது என்பது உறுதி. பிகாஸ் அந்த எண்ணமானது முழுமையாக உன் மனதிலிருந்து எல்லாம் அப்படி திரட்டி எடுத்து எரியப்பட்டு விட்டதை உணர்கிறாய். எஸ் தட் அன்வான்ட் என்ட்ரி ஹஸ் பீன் ரிமூவ்ட் அட் ஆல் கம்ப்ளீட்லி என்ற எண்ணத்தை உடையவனாக நீ மாறிவிட்டாய் என்றாலே அது இதுவரை கொடுத்து வந்த தொந்தரவு திடீரென்று ஒரு நன்றாக பேசிக் கொண்டிருப்பவர் அந்த செயல் மாற்றத்தை பார்த்தவுடன் கண்கள் சிவந்து விடும் ஒரே மாதிரி வருவார். இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. ஆக இதுதான் நாங்கள் சொல்லும் ஹிப்னோதெராபி என்று சொல்லப்பட்டது. அவரை மயக்க நிலைக்கு கொண்டு சென்று தன்னை மறந்த நிலைக்கு சென்று அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்பதில் உள்ள பதிவுகளை நாங்கள் எடுத்து கேட்போம். கேட்டு அந்த வேண்டாத பதிவு உள்ளே இருப்பதை எடுத்தெறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்று அதுக்கு ஐ எம் கிவிங் எ பிளேஸ் வேர் யூ கேன் கோ அண்ட் ஸ்டே. ஆனால் நீ அங்கிருந்து வேறு இந்த இடத்திலிருந்து சென்று விடுவாய் என்றால் உனக்கு இதை விட ஒரு அற்புதமான இடத்தை நான் தந்திருக்கிறேன், அங்கு சென்று நீ இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அதை ஒரு கவனத்தை ஈர்த்து அது வெளியே எடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் மனதிலே ஆள் மனதிலே உண்டாக்கி எடுத்து விட்டவுடனே அவள் அந்த மயக்க நிலையிலிருந்து வெளிவந்த பிறகு இதுவரை அவருக்கு வேண்டாத நேரத்திலே வேண்டாத பிரச்சனை கொடுத்து கொண்ட அந்த வேண்டாத எண்ணம் இட் ஹஸ் பீன் ரிமூவ்ட் ஃப்ரம் தி சப்கான்சியஸ் மைண்ட். ஆக உள்ளே பதிந்து கொண்டு உன்னை தொந்தரவு தண்ணி கொண்டு வேண்டாத செயல்களை செய்ய வைத்து மற்றவர்களுக்கு உதவாமல் இருந்து கொண்டிருந்த அந்த செயல் மாற்றம் இனி வராமல் தடுப்பதற்காக தட் என்ட்ரி இன் தி சப்கான்சியஸ் மைண்ட் ஹஸ் பீன் ரிமூவ்ட். ஆக இப்பொழுது நன்றாக எல்லா சிறந்த திறன் கொண்ட நீ இயக்கத்தை செய்யும் தன்மை கொண்ட உறுப்புகளை பெற்றவனாக இருக்கிறாய் என்றால் நீ மனதில் நல் எண்ணங்களோடு செயல் புரிவதெல்லாம் இனிமேல் பணிபுரிந்து அப்படி உன்னுடைய செயலாக்கும் தன்மை பெருகும். ஆக வேண்டாத நினைவு எடுத்தெறியப்பட்டு விட்டதால் இருக்கும் அந்த உணர்வு உனக்கு நல்வழி காட்டி நீ செய்ய வேண்டியது செய்து மற்றவருக்கும் உனக்கும் பலனாக இருப்பாய் என்பது உறுதி என்ற பதிவை சேர்த்து வைத்து அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை என்பது. ஆக அந்த பதிவு எடுக்கப்பட்டு விட்டதால் உன்னுடைய உணர்வு மாற்றம் செயல் மாற்றம் வந்துவிடும் என்று என்ன வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட அற்புத சக்தி பெற்ற மனிதனாக நீ மாறுவாய், மாறிக்கொண்டிருக்கிறாய், மாறிவிட்டாய். Yes, it is being confirmed that you have become so bold and you can do whatever you feel like. நீ நினைத்ததை விட அற்புதமாக செய்யும் தன்மையை பெற்றவனாக ஆக்கிவிட்டாய் என்று அவன் மனதிலே ஒரு பதிவை உண்டாக்குகிறேன். எடுத்தெறியப்பட்டு விட்டது வேண்டாத செயல் என்ற அந்த எண்ணம் எடுத்தெறியப்பட்டு விட்டது. அதே சமயத்திலே எதையும் நல் எண்ணத்தோடு செய்யும் திறன் படைத்த உறுப்புகளை உன் இயக்கத்திற்கு சாதகமாக பயன்புரியும் என்ற எண்ணத்தை உண்டாக்கிவிட்டால் என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லையே ஐயா நான் செய்து விடுவேன் என்ற மனப்பதிவோடு மகிழ்வோடு எழுந்தார். இதுதான் நாங்கள் செய்யும் அந்த ஹிப்னோதெராபி என்பதை பற்றியும் இந்த வேண்டாத பதிவுகள் என்று சொல்லப்பட்டதை எப்படி எடுத்தெறியப்பட்டது ஒரு தேட்டிகள் அந்த ஆவிகள் பேய்கள் என்பதெல்லாம் என்ன என்பதை அடுத்து நாம் பார்ப்போம். நாம் செயல்புரிவோம். வேண்டாதவர்களை எடுத்திருந்து உன் செயல் உனக்கு மட்டுமல்ல மற்றவருக்கும் பயன்படும் அளவிற்கு உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து நலம்பட செயல்பட வைப்போம். தன்மையை பெற்றவர்களாக மாற்றிக்கொண்டோம். நன்றி, வணக்கம்.